ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, தென் தப்பான மெத்தட்ஸில் நம்ம பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா நம்ம சைடுக்கு வந்து என்னென்ன அஃபெக்ட் ஆகும், தென் அது போக ஸ்பேம் ஸ்கோரே அதிகமாக இருக்கிறது வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணலாம், அதுக்கு ஷார்ட்ஸ் கட் வேவ் என்ன, தென் டொமைன் அத்தாரிட்டி எப்படி புஷ் பண்ணுறதுக்கான வேவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? தென் இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதை தாண்டியும் இருக்குது, பட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்ட், இன்னொன்று வந்து ஏகிராஃப், சரிங்களா? அதில் இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடியது வந்து ஏகிராஃப் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து மோஸ்டில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்பாங்க, பட் ஆனால் ஏகிராஃபில் நம்ம வந்து கரெக்டாக வேலை செய்யாத பட்சத்தில் எப்படி சொல்கிறது, சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக அடி வாங்கிடும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ வந்து இது வந்து நான் டெஸ்க்டாப் மோடில் போட்டு நான் செக் பண்ணால் எனக்கு வரமாட்டேங்குது, சரிங்களா? ஸோ அதனால் இப்படி தான் உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன். இதில் இந்த இடத்த பாருங்கள், மூணு ஆப்ஷன் இருக்குல்ல, என்னென்ன பேக்லிங் செக்கர், வெப்சைட் அத்தாரிட்டி செக்கர்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஏகிராஃபில் நண்பா. அது இல்லாமல் மோஸ்ட்ல வந்து ஒன் டைம் நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அது பர்மனண்டாக நின்று போயிடும், சரிங்களா? அதுவே நம்ம வந்து அது வந்து எப்படி சொல்கிறோம், டொமைன் அத்தாரிட்டி, சரிங்களா? ஆனால் ஏகிராஃபில் வந்து டொமைன் ரேட்டிங், டொமைன் ரேட்டிங்னா வேற, டொமைன் அத்தாரிட்டினா வேற, சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ணி யாரும் பார்க்க வேண்டாம், சரிங்களா? இப்போ ஏகிராஃபில் வந்து என்னோட வெப்சைட்டான mrfool.com வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்ட போகிறேன், சரிங்களா? தென் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ mrfool.com போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து https சேர்த்து போடணும்னு அவசியமே இல்லை, சரிங்களா? மோஸ்க்கோ சரி இதுக்கோ சரி சேர்த்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டொமைன் நேம் என்னவோ .in.org.xyz.net.com எதுவாக இருந்தாலும் சரி, தென் நீங்கள் டொமைன் நேம் யூஆர்எல் மட்டும் போட்டாலே ஓகே, போதுமானது, சரியா? சரி, இப்போது இங்கே செக் அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, அது கொடுத்த உடனே சேம் இதுக்குமே வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். இதில் வந்து அது வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணாலே போதிக்கும், நமக்கு ஆன் தி வே ரிசல்ட் கிடச்சிரும், சரிங்களா? சரி, இப்போ வெரிஃபிகேஷன் ப்ரோசஸிங் நடக்குது. தென் மோஸ்க்கும் ஏகிராஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துச்சுன்னா, மோஸில் வந்து ஒன் டைம் அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கணும்பா. ஆனால் ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க, வெரிஃபைன்னு வந்து கேட்குதுல்ல ஹியூமனான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்மனா ஹியூமன் சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு டிக் பண்ணாலே போதிக்கும் நமக்கான ரிசல்ட் கிடச்சிடும் இப்போ, ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அத்தாரிட்டி நமக்கு வந்து செக் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலி இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், டொமைன் ரேட்டிங், ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் வீடியோஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக்னு நினைக்கிறேன், இல்லை மினிமம் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டொமைன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 15 இருக்குது. இதில் ஒரு கன்ஃபியூஷனான விஷயம் என்னென்னா, ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி பார்த்தா 60 காட்டும், நாளைக்கு பார்த்தா 100 காட்டும், ஆனால் 100 அந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக போகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட வெப்சைட்டுக்கு ஏகிராஃபில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 10 பார்க்குறீங்க அப்படின்னா, ஒன் வீக் அல்லது ஒரு டூ வீக்ஸு கழிச்சு பாருங்கள், அதுக்கு கம்மியாகவும் காட்டும், சரிங்களா? திடீர்னு ஒன் மந்த் கழிச்சுக்க பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டும். ஸோ ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் டொமைன் ரேட்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு கேட்டாச்சுன்னா 100% கேரண்டி கிடையாது, சரிங்களா? தென் இது வந்து ஃப்ரீ டூலில் இப்படி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, நீங்கள் ப்ரீமியம்லே எடுத்து ஒர்க் பண்ணாலுமே இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ரிசல்ட். ஏன்னா ஏகிராஃபில் வந்து சம் இஷ்யூஸ் இருக்குது எப்பயுமே, அது ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தாச்சுன்னா ஸ்டாண்டர்டே இல்லை, அதான் உண்மை, சரிங்களா? அதாவது நான் ஒரு வெப்சைட் மட்டும்தான் நான் செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை நண்பா. ஆக்சுவலி பல வெப்சைடு பல விதமான ரிப்போர்ட்ஸு டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணி தான் நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஏகிராஃப் பற்றி பேசுகிறதே கிடையாது, நாமளாச்சும் கொஞ்சம் நிமிடத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அனுப்பிட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ டொமைன் ரேட்டிங் பாருங்கள், டொமைன் அத்தாரிட்டி வேற, டொமைன் ரேட்டிங் வேற. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதாங்க, மோஸ்டோடைய ரிசல்ட்டும் ஏகிராஃபோடைய ரிசல்ட் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி எப்பயுமே பார்க்க வேண்டாம், சரிங்களா? சரி, இப்போ டொமைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி பேக்லிங்ஸ் பாருங்கள், 6100 பேக்லிங்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏகிராஃபுக்கு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே பேக்லிங் எடுப்போம். நீங்கள் எங்கிட்ட இப்போ வந்து பேக்லிங் சர்வீஸ் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏகிராஃபுக்கு தான் டோட்டலி வேலை செய்வேன். ஏகிராஃபில் இருந்து குவாலிட்டியாக போகக்கூடியது எல்லா தான் மோஸ்ட்க்கு போய் அப்டேட் ஆகும். ஸோ புரியுதுங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்சைட், அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான வெப்சைட் வந்து நம்ம பேக்லிங் எடுக்குதுன்னு பார்த்தோச்சுன்னா 51 வெப்சைட் தான் கட்டுது. அதாவது 6000 பேக்லிங் இருந்துமே 51 வெப்சைட் தான் கட்டுதுன்னு போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, சரிங்களா நண்பா? இதில் நிறைய விதமான ட்ரிக் இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டொமைன் அத்தாரிட்டி, தென் அதுக்கான ரேட்டிங் தான் நீங்கள் பார்த்தது இப்போதைக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேக்லிங்க் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஏகிராஃபில் நம்ம வந்து பேக்லிங்க் செக் பண்ண போகிறோம், ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள், பேக்லிங்க் செக்கர்னு இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம். ஆனால் இதில் பேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம்.
தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அது சப்டொமைனானு கேட்கும். நம்ம எல்லாமே மெயின் டொமைன் தான், சப்டொமைன்ல நம்மளுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க இந்த வெப்சைட் செக் பண்ணும்போது நீங்க மேனுவலா உங்களுடைய டொமைன் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் நான் என்னுடைய வெப்சைட்க்கு mrfool.com போட்டாச்சு. இப்போ நான் பண்றேன், செக் பேக் லிங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்துடலாம். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, மேலே அதே தான் சேம் அதே தான் ஹியூமனானு சொல்லிட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ண சொல்லும். நம்ம டிக் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் சரிங்களா. இப்போ அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது, லோட் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வெப்சைட் பற்றி பேசிக்காக நாலேஜ் எதுவும் இல்லை அப்படின்னா ஷோர் நம்ம நீங்கள் எதுவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹியூமனானு சொல்லிட்டு அது டிக் பண்ணியாச்சு. இப்போது மெயின் ஏரியா இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, தப்பான ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து பேக் லிங்க் எடுக்கிறோம் அல்லது மற்றவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ டொமைன் ரேட்டிங் இங்கேயும் காட்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இதில் தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போ டொமைன் ரேட்டிங் 15 இருக்குது, 6100 பேக் லிங்க்ஸ் இருக்குது. இந்த 6100 பேக் லிங்க்ஸ் எந்த வெப்சைட் இருக்குன்றது நம்மளால் அக்யூரியஸாக பார்க்க முடியும். லிங்க்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா 51 சரிங்களா. இப்போது இதில் பாருங்கள், லிங்க்டு வெப்சைட்டில் தான் இப்போ பார்க்க போகிறது குவாலிட்டியான வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1c1.us இதுவுமே என்னுடைய வெப்சைட் தான். யூஎஸ் டொமைன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, சோலார் பேனல் tamil.com இதுவுமே என்னுடைய வெப்சைட் தான். அதாவது நல்லா பாருங்கள், இங்கே 19th பொசிஷன் இருக்கா. அப்படியே ரைட் சைடு கூட நம்ம தள்ளி பார்க்கலாம். அதில் இது வந்து டூ ஃபாலோவா நோ ஃபாலோவான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெளிவாக நம்ம பார்த்துக்க முடியும். இதில் ஆக்சுவலி டெஸ்க்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்க முடியும். நல்லா பாருங்கள், இது எல்லாமே மோஸ்ட்லி டொமைனுக்கு தான் டிரெக்ட் ஆகிருக்கு, mrfool.com ஓகேங்களா. mrfool.com பர்டிகுலராக கீவேர்ட்ஸ் அதாவது நல்லா பாருங்கள், இங்கேயும் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம அதாவது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிடுக்க வேண்டாம். இப்போ அப்படியே இங்கே வாருங்க, நீங்கள் தப்பான கீவேர்ட்ஸ்க்கு எடுக்கிறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா 301 401 இதுமாரி எரர் அடிக்கும். இப்போ அந்த இடத்துல பாருங்கள், எரர் அடிக்குதா, அதாவது mrfool.com வந்து பார்த்தீங்கன்னா 301 எரர் அடிக்குது அப்படின்னா எந்த வெப்சைட் வந்து அடிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த fullplate.blogspot.com இருக்கு இல்லையா, இப்போது ஏதோ தேவையில்லாமல் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எரர் அடிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியல அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேனே. இப்போ என் வெப்சைட்டில் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் போடுறேன் சரியா. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேமிங் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க. இப்போது நான் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு ஒரு அதாவது டாப் 10 ஏதோ ஹெல்த்தி ஃபுட்ஸ்னு போட்டு ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணி போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்னுடைய போஸ்டோடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கேமிங் சைடாக இருந்தால் அதுக்கு ஏதோ ஒன்று ஒரு கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் பேக்லிங்காக கொடுக்கணும்போது தேவையில்லாத கீவேர்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு ரிலேட்டடாக ஆர்டிக்கல் போட்டிருக்கீங்க, நான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு ரிலேட்டடாக ஆர்டிக்கல் போட்டுருக்கேன் அப்படின்னும் போது மேட்ச் ஆகாது. அது வந்து டெக்னிக்கல் எஸ்இஓவில் அது ஒரு எரர் அடிக்கும். சம் அது வந்து நமக்கு இது போல தான் எரர்ஸ் அடிக்கும். முக்கியமாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டொமைனுக்கு வந்து பேக்லிங் கொடுக்கறது மூலமா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. கண்டென்ட் அங்கே டிலேட் ஆனால் கூட நமக்கு இஷ்யூஸ் ஆகாது. ஆனால் நம்ம நீங்கள் போடுற வெப்சைட்டில் அதாவது இப்போது உங்கள் யூஆர்எல் வந்து என் வெப்சைட் இருக்குது அப்படின்னும் போது நான் ஆர்டிகல் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் 301 எரர், 404 அந்தமாரி எரர்ஸ்லாம், 301 அந்தமாரிலாம் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே வந்து mrfool.com இது எல்லாமே ஹோம் பேஜுக்கு எடுத்துருக்கோம். காரணம் புரியுதுங்களா? ஆர்டிக்கல் இங்கே பாருங்கள், என்ன தான் இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே லிங்க்கில் இருந்தாலுமே பட் ஆனால் எல்லாமே ஹோம் பேஜுக்கு தான் நம்ம பேக் லிங்க் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி எல்லா பேக் லிங்க்குமே வந்து ஹோம் பேஜுக்கு தான் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஆர்டிக்கல் வந்து இப்போ நான் போடுறேன் அதாவது இப்போ நான் பேக் லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்டிக்கல் டிலேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இங்கே பிரச்சனையாக போயிடும். அதே போல் இப்போ நான் டிலேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு பிரச்சனை போயிடும். ஸோ பொதுவாக டொமைனுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னும் போது பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. நீ ஆர்டிக்கல் டிலேட் பண்ணாலும் டொமைனில் டிலேட் ஆகணும் போது, ஏன்னா நம்ம டொமைன் வந்து எக்ஸ்பீரியா தான் ஆகுமா தவிர டொமைன் பர்மனெண்ட்டாக டிலேட் பண்ண முடியாது சரிங்களா. அது எக்ஸ்பீரியாவே ஆனாலுமே யாராச்சும் என்னோட டொமைன் டேக்ஓவர் பண்ணுறவங்களுக்கு வந்து அது பேக் லிங்கில் தான் கணக்கில் இருக்கும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கங்க. இப்போ அதுவே நம்ம வந்து கண்டென்ட் டிலேட் பண்ணிட்டு என்னென்னா வந்து ஒரு 3 மந்த்தில் அந்த சைடில் அந்த ஆர்டிக்கல் இல்லை எரர் அடிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக கூகுளே என்ன பண்ணால் டிலேட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுறோம். இல்லை நம்ம மேனுவலாக கூட ரிமூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ எப்படி டொமைன் பேக் லிங்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, நிறைய 301 எரர் அடிக்குதுன்னா இந்தமாரி ஆர்டிக்கல் இந்த வெப்சைட்லாம் நிறைய வந்து தப்பான கீவேர்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்தமாரி இருக்கு நண்பா, ஃபோன் வியூன்றதால உங்களுக்கு நிறைய டெப்த்தாக டீட்டெயில்டாக காட்ட முடியல. ஸோ சாரி. சரி, இப்போ வந்து இப்போ டொமைன் ரேட்டிங் ஏகிரஃபில் பார்த்துட்டோம். டேரெக்டாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா மோஸ்க்கு போய் பார்த்துருவோம். தென் மோஸ் இங்கே தான் எங்கேயாச்சும் நிறைய பேஜஸ் ஸ்பின் பண்ணி வச்சுருப்பேன் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதால. இப்போது வந்து பார்த்துக்கன்னா எங்கே போச்சு மேலே ஆக்சுவலி மேலே எங்கேயும் இல்லை, கீழே தான் நம்ம வரணும். ஓகே, வெயிட் அண்ட் சி. ஏன்னா நிறைய பேஜஸ்க்கு 40 பேஜஸ்க்கு மேலே இருக்கும்.
தென் அது இல்லாம இன்னொன்னு சொல்லணும் வந்துட்டு இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்எக்ஸ் மேனேஜர் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா ஆட்சன்ஸ்ல வந்து ஆட்எக்ஸ் மேனேஜருடைய இது. தென் முடிஞ்ச நாளைக்கு அதை பத்தி வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன், அதன் இருக்க பேசிக்ஸ் என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த டிஏபிஐ செக்கர்ல இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிடலாம். தென் இது நீங்க டிஏபிஐ செக்கர்னு போட்டு வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்ணாலே போதிகமானது, உங்களுக்கு வந்து கூகுள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே போறோம். நீங்க வந்து போயிட்டு ஈஸியா செக் பண்ணிக்கலாம் உங்க வெப்சைட்டுக்கு எவ்வளவு டொமைன் அத்தாரிட்டி இருக்கு, பேக்லிங்ஸ் இருக்கு, குவாலிட்டி பேக்லிங்ஸ் எவ்வளவு இருக்கு, டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். எரர் அடிக்குதுன்னு வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு நான் மறுபடியும் உள்ள போகவே அது பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க ஏன்னா நான் நிறைய அப்படியே பேக் அண்ட்ல அப்படியே விட்டுருப்பேன், கிஸ்ல எதுவும் கிளியர் ஆகாது இந்த சரிங்களா, அது ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். சரி நண்பா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ கிராஃப்ல வந்து எப்படி ரேட்டிங் இருக்கு, டொமைன் அத்தாரிட்டி ரேட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்த பாருங்க, இது வந்து கடைசியா ஸ்பேம் ஸ்கோர் இருக்கக்கூடிய வெப்சைட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருப்பேன். அதாவது வீடியோ போட்டிருப்பேன், 17% மேல ஸ்பேம் ஸ்கோர் போயிடுச்சு, நம்ம கிட்ட ஒரு விஷயத்துல வந்து ஃபேபர்ல போய் தப்பா எடுத்து ஒர்க் பண்ணதால போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதை விட்டுருங்க, நம்ம இப்போது பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்காக தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் சரிங்களா. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா mrfull.com ஆல்ரெடி நான் செக் பண்ணதால எனக்கு வந்துருச்சு, இங்க ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்குல்ல அதை கொடுத்து நம்ம இப்போ செக் பாக்ஸ் இங்க டிக் ஆகணும் சரிங்களா. இதை டிக் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு 10 seconds வின் பண்ணீங்கன்னா அது செக் பண்ணிட்டு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இப்படி ஒரு சில வெப்சைட் எல்லாம் வந்து டைமர் போட்டு வச்சிருக்காங்க பேக்ரவுண்ட்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வெப்சைட்ல டியூரேஷன் டைமிங். இப்போ இந்த ஆட்ஸ்லாம் வருது இல்லை, வேற ஆட்ஸ்ல வேற புது அப்டேட் வேறு வந்துட்டு இருக்கணும்பா, ஆட் கிரெடிட்டு தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ இம்ப்ரெஷனுக்கு வந்து கொடுக்க போறான்னு சொல்லிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏதுன்றது வரப்போற நாட்களையும் தான் சொல்றேன். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆட்டே ஓடுறாங்களா அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அது போல ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லையா எப்படி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றது டேரெக்டாக கால் பண்ணி கூட சொல்லலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரி. அது லோட் ஆகுது, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன் நண்பா. ஒரு பிகினராக இருந்து என்னோட வெப்சைட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் கிட்டத்தட்ட செக் பண்ணி பாருங்கள். 6 months வீடியோ வந்தாலும் சரி அல்லது 10 months பழைய வீடியோ வந்தால் கூட சரி, எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் கூகுள் ஆட்சன்ஸுக்கு தேவையான கண்டென்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% ஹியூமன் கண்டென்ட் சரிங்களா. நீங்கள் வந்து நினைக்கலாம் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு, இவரெல்லாம் வந்து ஏஐ டூல் தான் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரே ஒரு ஆர்டிக்கல் எப்படி அண்ணா, நீங்கள் வந்து நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ்னா கொடுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கொடுக்குற அந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதனுடைய ஃபுல் டெஸ்டிங் ரீடபிலிட்டி ஸ்கோரோ சரி அது ஏஐ கண்டென்ட் எதனால் வேணா போய் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஆக்சுவலி ஃபோன் வந்து ஹேங் ஆகுது ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு எதில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க, நம்மளது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கேரண்டி, எனி 10 days ரேங்க் ஆகும். தென் அது இல்லாமல் அப்ரூவலுக்குமே நம்ம கேரண்டி கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங் நண்பா, சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 articles இவ்வளோ தான் என்னால் ரைட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அப்படின்னும் போது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒன்று. அது போக ஐசிபிசி கண்டென்ட், இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, தென் யுனைடெட் அரபி எஸ்டிமன்ஸ், தென் கத்தார், சவுதி அரேபி இந்த மாதிரி டைரன் கண்ட்ரி, அதாவது கரண்டில் எந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமான சிபிசி கிடைக்குதோ அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. தென் இந்த இடத்த என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நான் மறுபடியும் கூட கொடுக்குற வெயிட் பண்ணுங்கள். அதாவது கண்ட்ரி பேஸ் பண்ணி ஆர்டிகல் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ஜஸ்ட் 30 days மினிமம் $1-5 வரைக்கும் எடுத்து போய் நிறுத்த முடியும். தென் சிபிசி உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு புஷ் பண்ணணும், தென் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம வெப்சைட்டுக்கு தேவைன்னா பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஃபோன் ரொம்ப தன்னமாரி ஹேங் ஆகுது ஓகே. பேக்லிங் சர்வீஸ்னா ஒரு பேக்லிங்க்கு 1 ரூபானு கொடுத்துட்ருக்கேன், மினிமமாக நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் டெஸ்டிங் பார்க்கணும், எப்படி டெஸ்டிங் பார்க்கணும், நீங்கள் வந்து 10,000 பேக்லிங்க்கு 1,00,000 பேக்லிங்க் கூட எடுக்க தேவையில்ல, 1000 பேக்லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன். அதாவது டெஸ்டிங்னா மினிமம் 1000 பேக்லிங்க் தான், 1000 பேக்லிங்க்கு உங்களுக்கு அப்டேட் ஆகுதா இல்லையான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் மற்ற ஆர்டர் கொடுங்க சரிங்களா. தென் 100% இதுக்கு நான் கேரண்டி நண்பா, யாரும் கேரண்டி இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன் ஃபுல்ஃபுல். இதை நம்ம ஃபைபரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 10,000 ஒரு ஆர்டர் நான் ஃபைபர்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா 3,000 ஃபைபருக்கே ஜிஎஸ்டி அதுலன்னு போயிடுது. ஸோ எனக்கு அதில் நிறைய லாஸ் ஆகுது, அதனால தான் நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இது வரவே மாட்டேங்குது, என் ஃபோனு ஸ்லோவாக இருக்கா இல்லை நெட்ஒர்க் இஷ்யூஸான எனக்கு ஒன்றும் புரியல.
தென் நான் பேஜ் ஒன் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இருங்க. சரி, அது போக உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் உருவானு கொடுத்துட்ருக்கேன், மினிமம் 1000 பேக்லிங்க் எடுத்துக்கலாம். அதே போல் டொமைன் அத்தாரிட்டி எண்ணி 35 டேஸில் 45லேருந்து 50 வரைக்கும் நம்மளால் புஷ் பண்ண முடியும். இப்போ நான் 45 சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி என்னால் அந்த 45 ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்து நிறுத்த முடியும் மோஸ்ட்ல, சரிங்களா. அதே போல் ஏகிரஃப்க்கு வந்து 10 சொல்கிறேன்னா அந்த 10 உங்களால் கண்டிப்பாக திரும்ப வந்து என்னால் நிறுத்த முடியும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது உங்களுக்கு அங்கே கரெக்டாக அதில் இருக்கும். அதில் ஒன்று குறையா இருக்குது அப்படிலாம் இருக்காது நண்பா. இப்போ நான் 1000 பேக்லிங்க் எடுக்கிறேன் அப்படின்னா 1100 தான் போட்டு கொடுக்கணும், தவிர எக்ஸாக்டிங்கெல்லாம் எப்பவுமே போட்டு கொடுக்கறது கிடையாது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் பேக் வேணும் சொன்னால் கால் பண்ணுங்க. தென் அது போக நீ ஒரு பிகினராக இருந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யாராக தான் சரி, நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செட்டப்ஸ்னால் பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், 10,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சைடு பில் பண்ணணும் அப்படின்னா. வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான், பிளாகர் கிடையாது. 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணுவோம், ஹோஸ்டிங்கில் வந்து வாங்கி. தென் உங்களுக்கு அதாவது வெப்சைட்னா என்னன்னு எனக்கு தெரியாது ப்ரோ, ஆனால் பட் ஆனால் கற்றுக்கணும்னு நானும் வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி நானும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் எடுத்து கூட நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. ஒரு 5-6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது போல் அட்டன் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா. தென் வெப்சைட் பில் பண்ணால் 10,000 இருந்தால் போதுமானது பண்ணிக்கலாம். அது தென் அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்ஸ் எப்படி பண்ணணும், எஸ்சிஓ எப்படி பண்ணணும், ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ, அது போக பிளாக் அவுட் எஸ்சிஓ முதல்ல கொண்டு நம்மளால் டெப்த்தாக சொல்லி தர முடியும். ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அட கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷையாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், அது போக இன்ஸ்டாகிராம் சேனல்ஸுமே கொடுத்துருக்கோம். தென் எல்லாத்துலையும் எதுலையோ ஒன்றுத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து சம்டைம் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் போடலாம், இனிமேல் ஏதோ ஒரு விஷயத்துலேயே இருக்கும்போது ஆன்லைனில் வந்து நீங்கள் சேட்டிங் பண்ணுறது மூலிமா நான் பார்த்தனா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறோம், அதனால் சொல்கிறேன். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்னா என்னென்னே தெரியல ப்ரோ, நான் எல்லாமே கற்றுக்கணும், ஒரு நாளில் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நண்பா, அந்த அளவுக்கு நம்ம டீச்சிங் இருக்கோம். ஆக்சுவலி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இதில் எனக்கு சுத்தமாக வரல. ஆக்சுவலி க்ரோம் ப்ரௌசர் ரொம்ப ஹேங் ஆகுது தான் நான் தெரியல. ஸோ நம்ம இந்த பேஜஸில் இருக்கிறது வந்து டீசென்ட்ஃபுல்லாக போயிடலாம். அதையாச்சும் போய் பார்த்தோம்னா அங்கேயாச்சும் ஒழுங்கா, இப்போ ரீசெண்டாக நம்ம மிஸ்டர்ஃபுல் .com வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எது போல் அட்வென்ச்சர்ஸ் போகிறோம் அப்படின்றது அதை உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம், 20 or 24 டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஃபுல்லாகவே வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனர் தான், அங்கே நீங்கள் பார்த்தாலே தெளிவாக தெரியும். தென் சைடு போய் பாருங்கள் பிடிச்சிருக்கா இல்லையா, அது போக சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை போய் பாருங்கள், அது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது போக சைடோட ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஒரு சைடு வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம எடுத்து ரன் பண்ணோன்னா எப்படி சொல்கிறது, ஸ்பீடு வைஸும் சரி கண்டென்ட்டோட குவாலிட்டியும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட டார்கெட்டை, அதாவது புரிய வேண்டுங்களுக்கு புரிய என்ன சொல்ல வரேன்னு. ஸோ ரெவன்யூக்கு சொல்ல வரேன், ஓகேவா. தென் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்குறேன். அதாவது சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வாட்ச் அவர் வேணும்னா வாட்ச் அவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும், பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி பண்ணி ஏற்றி கொடுக்குறது, வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணுறது, ப்ராப்பராக ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, எஸ்இஓ பண்ணுறது என்னன்னு தெரியல, அந்தமாரி வெப்சைட் ரிலேட்டடாக எது வந்தாலும் சரி நண்பா. அதே போல் வெப்சைட் வந்து கஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதாவது கஸ்டமருடைய ரெஃபரல், ஓகேவா, உங்களுடைய ரெஃபரல் நான் எடுத்துக்கிட்டு தான் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து இகாமர்ஸ் வெப்சைட் மாதிரி வேணும், ஓகே, அது கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் வந்து அஃபிலியேட் மாதிரி வேணும், தென் நான் ஒரு பிளாகிங் பண்ண போகிறேன், இல்லை ப்ரோ நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு ஷாப் மாதிரி என்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து செல்லிங் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களாம் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது உங்கள் டேஸ்ட் என்னவோ நீங்களே உங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு நம்ம டீச் பண்ணி உங்கள் வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணி கொடுப்போம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம கால் பண்ணுங்கள், நீங்கள் எது வந்தாலும் எங்கள்கிட்ட டேரெக்டாக பேசும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் எங்கள்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கிளியராக இருக்கும், சரிங்களா. தென் பேசிகிட்டே போனால் எவ்வளோ நேரம் பேகலாம், இப்போவே ஆவரேஜாக 19 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபைனலாக மறுபடியும் சொல்லுறது என்னென்னா பெய்டு சர்வீஸ் தான் நம்ம எது பண்ணாலுமே, ஃப்ரீ எதுவும் கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம் ஏன் முறை எல்லாமே பெய்டாக வைக்கிறீங்கன்னு கேட்டால் நண்பா, ஃப்ரீயாக சொன்னால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணதை வந்து பல விதத்தில் பல அடிகள் பார்த்து தான் நான் வந்திருக்கேன், சரிங்களா. அதுக்கெல்லாம் தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்களா தவிர நீங்கள் சும்மா ஒன்று கொடுக்க போகிறதில்ல. ஃப்ரீயாக கற்றுக்கிறதாச்சுன்னா இருக்குது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், பட் ஆனால் அங்கே கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபைனல் மறுபடியும் சொல்லிக்கிறேன்,
கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, அது ஐசிபிசி கண்டென்ட் இருந்தாலும் சரி, அல்லது அப்ரூவல் கண்டென்ட் இருந்தாலும் சரி, இல்ல ரேங்கிங்காக டார்கெட் பண்றீங்கன்னா அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி, அதே போல டொமைன் அத்தாரிட்டி தன் டொமைன் ரேட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெப்சைட்டுக்கு சம்பந்தமான ஏ டு செட் எல்லாமே அவைலபிள் இருக்கு சரிங்களா. அது இல்லாமல் ப்ரீமியம் ஜிம்ஸ் வேணுமா, அதுல வந்து ப்ரீமியம்லேயே ஆஃபர் கூட உங்களுக்கு போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து அது ஒரு ஒரு மெத்தட் இருக்குது, மெத்தடில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப்சைட் என்னோட வெப்சைட் மிஸ் ஆஃப் ஃபுல்லாம் ஒன் டைமே சைடை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் யாராச்சும் லேடிஸ் யாராச்சும் பார்க்குறீங்க எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஷையாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஷையாக ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.